ATM case ni tihal. புதுச்சேரியில் பொங்கல் விழாவை முன்னிட்டு சன்லைட் கிரிக்கெட் கிளப் சார்பில் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. பொங்கல் விழாவை முன்னிட்டு புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியை ஆளுநர் மாளிகையில் பணிபுரியும் சமூக ஆர்வலர் கணேஷ் துவக்கி வைத்தார். இரு அணிகளுக்கு இடையே நடைபெற்ற போட்டியில் லாஸ் அணியினர் வெற்றி பெற்றனர். வெற்றி பெற்ற அணியினருக்கு சமூக ஆர்வலர் கணேஷ் கிரிக்கெட்டுக்கு தேவையான உபகரணங்களை பரிசாக வழங்கினார். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை என்ஆர் சன்லைட் கிரிக்கெட் கிளப் டீம் கேப்டன் வெங்கடேஷ், துணை கேப்டன் சக்ரையா, செயலாளர் செல்வம், பொருளாளர் ஆனந்த், மேலாளர் ரவி ஆகியோர் செய்திருந்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக சமூக ஆர்வலர் கணேஷ், புதுச்சேரி கலாம் பசுமை இயக்க தலைவர் ஆனந்த், ஆரோக்கியதாஸ், முத்திரப்பாளையம் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் கமலஹாசன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிறைவாக வெற்றி பெற்ற அணியினருக்கு உபகரணங்களை வழங்கிய சமூக ஆர்வலர் கணேஷ் வெற்றி பெற்ற அணியினருக்கு நன்றி தெரிவித்தார். மக்கள் நீதி மையத்தின் தலைவரும் நடிகருமான கமல்ஹாசனின் உடல்நிலை பூரண குணமடைய வேண்டி புதுச்சேரி மாநில மக்கள் நீதி மையத்தின் நிர்வாகிகள் மடக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்து வழிபட்டனர். மக்கள் நீதி மையத்தின் தலைவரும் நடிகருமான கமல்ஹாசன் காலில் அறுவை சிகிச்சை செய்வதற்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் மருத்துவமனையில் உள்ள கமல்ஹாசன் உடல்நிலை பூரண குணமடைய வேண்டி புதுச்சேரி மக்கள் நீதி மையம் சார்பாக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் ஆலயத்தில் மாநில மேலிட பொறுப்பாளரும் நடிகருமான ஸ்னேகன் தலைமையில் சிறப்பு பூஜை செய்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் ருத்ரகுமார், மாவட்ட மாநில நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தடுப்புகளை மீறி செல்ல முயன்ற காங்கிரஸ் கட்சியினருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியை கண்டித்து முதல்வர், அமைச்சர்கள் தனித்தனியே துணைநிலை ஆளுநர் மாளிகை அருகே தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் முதல்வர் நாராயணசாமி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பகுதி அருகே துணை இராணுவ படையினர் அனுமதித்திருந்த தடுப்புகளையும் அங்கு கட்டப்பட்டிருந்த முள்வேலிகளையும் அகற்றி செல்ல முயன்றதால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. மக்கள் நலத்திட்டங்களுக்கு கோப்புகளுக்கு ஒப்புதல் வழங்கவில்லை என்று துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியை திரும்ப பெற கோரி விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் அண்ணா சிலை அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மக்கள் நலத்திட்டங்களுக்கான கோப்புகளுக்கு ஒப்புதல் வழங்காத துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி திரும்ப பெற கோரி விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் அமைப்பு செயலாளர் தெய்வப்பொழிலன் தலைமையில் 100க்கும் மேற்பட்டவர்கள் துணைநிலை ஆளுநரை எதிர்த்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மக்கள் நலத்திட்டங்கள் தொடர்பான கோப்புகளுக்கு ஒப்புதல் அளிக்க கோரி துணைநிலை ஆளுநர் மாளிகையை தடையை மீறி சமூக நலத்துறை அமைச்சர் கந்தசாமி முற்றுகையிட்டு தர்ணாவில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு ஏற்பட்டது. மக்கள் நலத்திட்டங்கள் தொடர்பான 15 முக்கிய கோப்புகளுக்கு துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி ஒப்புதல் அளிக்க கோரியும் விவாதிக்க நேரம் வழங்க கோரி புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் இன்று 10வது நாளாக சமூக நலத்துறை அமைச்சர் கந்தசாமி தொடர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார். இந்நிலையில் நேரம் ஒதுக்காமலும் ஒப்புதல் அளிக்காத நிலையில் திடீரென சட்டசபையில் இருந்து தடையை மீறி ஆளுநரை சந்திக்க முயற்சி செய்தார். ஆனால் காவல்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் துணை இராணுவத்தின்
படையினர் தடுத்து நிறுத்தியதால் ஆளுநர் மாளிகை அருகே சாலையில் அமர்ந்து அமைச்சர் கந்தசாமி தர்ணாவில் ஈடுபட்டு வருகிறார். போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியும் சமாதானப்படுத்த முயற்சி செய்தனர். ஆனால் துணைநிலை ஆளுநரை சந்தித்த பின்னர் தான் செல்வேன் என திட்டவட்டமாக தெரிவித்து தொடர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டு வருகிறார். அமைச்சரின் முற்றுகை காரணமாக 100 மேற்பட்ட துணை இராணுவத்தினர் மற்றும் உள்ளூர் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். அமைச்சரை சந்திக்காமல் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி செயல்பாடுகள் குறித்து குடியரசுத் தலைவரிடம் முறையிட நேரம் கேட்டு விழதாக தர்ணாவில் ஈடுபட்டுள்ள முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சமூக நலத்துறை அமைச்சர் கந்தசாமி மக்கள் நலத்திட்டங்கள் தொடர்பான 15 முக்கிய கோப்புகளுக்கு ஒப்புதல் அளிக்க கோரி ஆளுநர் மாளிகையை போலீசாரின் தடையை மீறி அமைச்சர் கந்தசாமி சந்திக்க முயன்றார். ஆனால் போலீசார் தடுத்ததை தொடர்ந்து காலை 11:15 முதல் ஆளுநர் மாளிகை முன்பு சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டு வருகிறார். இதனையடுத்து தர்ணாவில் ஈடுபட்டு வரும் அமைச்சர் கந்தசாமியை சந்திக்க முதலமைச்சர் நாராயணசாமி, அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ், காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்தபோது ஆளுநர் மாளிகையில் இருந்து 200 தொலைவில் துணை இராணுவத்தினர் மற்றும் போலீசார் தடுத்து நிறுத்தினர். பின்னர் அனுமதி மறுக்கப்பட்டதை கண்டித்து முதலமைச்சர் சாலையில் அமர்ந்து தற்போது வரை தர்ணாவை தொடர்ந்து வருகிறார். இதனிடையே முதலமைச்சர் மற்றும் அமைச்சருக்கு ஆதரவு தெரிவித்து காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சியினர் அவர்களை சந்திக்க வந்தபோது தடுத்து நிறுத்தியதால் கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து முதலமைச்சர் மற்றும் அமைச்சர் தர்ணா காரணமாக ஆளுநர் மாளிகை சுற்றியுள்ள பகுதிகளில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் முதலமைச்சர் நாராயணசாமி அளித்த பேட்டியில் துணைநிலை ஆளுநர் தனது அதிகார துஷ்பிரயோகத்தை பயன்படுத்தி அமைச்சரை சந்திக்க அனுமதி மறுத்திருக்கிறார் என்றும், இதுகுறித்து குடியரசுத் தலைவரை சந்தித்து நேரம் கேட்டிருக்கிறேன் எனவும், முதல்வர் என்று கூட பாராமல் தடுத்து நிறுத்திய துணை இராணுவத்தை கண்டிக்கிறேன். முதல்வரை தடுக்கக்கூடிய வகையில் துணைநிலை ஆளுநர் அலுவலகம் செயல்பாடுகள் இருக்கிறது. இதுபோன்று அராஜகமான முறையில் நடந்து கொண்டு சர்வதிகாரியை இனிமேல் புதுச்சேரியில் வைத்திருக்கலாமா என கேள்வி எழுப்பிய அவர், கிரண்பேடி போன்ற சர்வாதிகாரிகளை துணைநிலை ஆளுநராக போட்டால் பிரதமரின் பெயருக்கு மதிப்பு குறைந்துவிடும் என்றார். புதுச்சேரி லாஸ்பேட்டை அரசு ஊழியர் குடியிருப்பு பகுதியில் ₹3.70 கோடி செலவில் கட்டப்பட்ட சமுதாய நலக்கூடத்தை அமைச்சர் நமச்சிவாயம், ஷாஜகான் ஆகியோர் திறந்து வைத்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை அரசு ஊழியர் குடியிருப்பு பகுதியில் பொதுப்பணித்துறை மூலம் ஹட்கோ நிதி உதவி மூலம் ₹3.70 கோடி செலவில் சமுதாய நலக்கூடம் கட்டும் பணி நிறைவடைந்து சமுதாய நலக்கூட திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பொதுப்பணித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், வருவாய்த்துறை அமைச்சர் ஷாஜகான் ஆகியோர் கலந்து கொண்டு சமுதாய நலக்கூடத்தை திறந்து வைத்தனர். இந்த சமுதாய நலக்கூடம் 400 அமரக்கூடிய வகையில் 200 அமர்ந்து உணவருந்து வண்ணம் வாகனம் நிறுத்துமிடத்துடன் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ளது. இந்த திறப்பு விழாவில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் மகாலிங்கம், செயற்பொறியாளர் ஏழுமலை, உதவி பொறியாளர் பார்த்தசாரதி, இளநிலை பொறியாளர் மோகன்ராஜ், ராமன், பொதுப்பணித்துறை ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். மக்கள் நீதி மய்யம் சார்பில் ஆலோசனை மற்றும் தேர்தல் பணிகள் குறித்த விளக்கக் கூட்டம் நடைபெற்றது. புதுவை மாநில மக்கள் நீதி மய்யம் சார்பில் தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசனை கூட்டம் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் கூட்டம் காமராஜர் சாலையில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. ஆலோசனை கூட்டம் முடிவடைந்து செய்தியாளர்களை சந்தித்த மக்கள் நீதி மய்ய புதுவை மாநில பொறுப்பாளர்கள் சிநேகன் உள்பட நிர்வாகிகள் கூறும் பொழுது, வருகின்ற 2021 சட்டமன்ற தேர்தல் குறித்து தற்போது ஆலோசனை நடைபெற்றதாகவும், புதுவை மாநிலத்தில் தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்வது,
2021 சட்டமன்ற தேர்தலில் நிச்சய மக்கள் நீதி மைய ஆட்சி அமைய செயல்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் நிர்வாகிகளிடம் ஆலோசனை நடத்தப்பட்டது. மேலும் கூட்டணி குறித்த தலைவர் கமலஹாசன் முடிவெடுப்பார் என்றும் மாநாடு பொதுக்கூட்டம் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டு வருவதாகவும் புதுச்சேரி மற்றும் தமிழகத்திற்கு தனித்தனியாக தேர்தல் அறிக்கை தயார் செய்யப்படும் எனவும் தெரிவித்தனர். இதில் திரளான மக்கள் நீதி மைய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். புதுவை மாநிலத்தின் சிறந்த கோச்சிங் சென்டராக 10 முறை விருது பெற்ற உங்கள் முதலியார்பேட்டை விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் BCCயில் பயிற்சி வகுப்புக்கு சேர்க்கை நடைபெறுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. மாணவர்கள் மற்றும் மாணவிகளுக்கு தனித்தனியே பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. கடந்த ஆண்டு நடைபெற்ற நீட் மற்றும் ஜிப்மர் பயிற்சி வகுப்பில் எங்களது BCCயில் பயின்ற 168 மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம். இந்த ஆண்டிற்கான நீட் JEE பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. நீட் JEE டெல்லி ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இலவசமாக வழங்கப்படும். ஜோதிலட்சுமியோடைய ஃபாதர் நான் பேசுறேன். என்னுடைய பொண்ணு வந்து 10th ஸ்டாண்டர்டில் 500 மார்க்குக்கு 499 எடுத்து மாநிலத்தின் 2வது இடம் பிடித்துள்ளார்கள். கொண்டு வந்திருக்கு, எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக்கோ. என் பேர் ஜோஸ்பின். டியூஷன் சென்டருக்கு இவன் 2வது ஸ்டூடெண்ட்டு. ஏன்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் பேரனும் இங்கே தான் படித்தான். அதுக்கு ஃபர்ஸ்ட் நாங்கள் நன்றி சொல்லணும். சர்ச்சிட்டு இதுதான் பெஸ்ட்டுன்னு சொன்னதுனால இங்கே கொண்டாந்து விட்டோம். இவனுடைய ஃபியூச்சரில் இவனும் பயாலஜி எடுத்து இப்போ ஒரு டாக்டர் ஆகணும்னு எய்ம் பண்ணின்னு இருக்கிறான். அதுக்கு வந்து சாரோட பிளெஸிங்ஸ் தான் முக்கியமான காரணமாக இருக்கும். முதலியார்பேட்டை புதுச்சேரி. துணைநிலை ஆளுநருக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ள சமூக நலத்துறை அமைச்சர் சந்திக்க மறுத்ததால் விடுதலை சிறுத்தை கட்சியினர் ஆளுநர் மாளிகை அருகே போராட்டத்தில் ஈடுபட்டனர். துணைநிலை ஆளுநருக்கு எதிராக கடந்த 10 நாட்களுக்கு மேலாக சமூக நலத்துறை அமைச்சர் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றி வலியுறுத்தி சட்டசபையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் சட்டசபையில் இருந்து இன்று ஆளுநர் மாளிகை நோக்கி சென்ற அவர் ஆளுநர் மாளிகை அருகே தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். இந்நிலையில் சமூக நலத்துறை அமைச்சரை சந்தித்து வாழ்த்து தெரிவிக்க விடுதலை சிறுத்தை கட்சியைச் சேர்ந்த மாநில துணை பொதுச் செயலாளர் பாவனான் தலைமையில் விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள் ஆளுநர் மாளிகை நோக்கி சென்றனர். அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தினர். இதனிடையே இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஆனால் தொடர்ந்து விடுதலை சிறுத்தை கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். அந்த போராட்டத்தை நசுக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும், தடுக்க வேண்டும் என்கிற அந்த அராஜகத்தில் அந்த ஆதிக்க வெறியில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக இருக்கக்கூடிய கிரண்பேடி அவர்கள் மத்திய இராணுவ படையை அழைத்து இங்கே ஒரு தடை உத்தரவை பிறப்பித்தார்கள். புதுச்சேரி மக்களே பதறிப்போகிற அளவுக்கு, அச்சம் கொள்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஒடுக்குமுறையை கையாள்வது போல் புதுச்சேரி புல்வார் என்று சொல்லக்கூடிய அந்த ஒயிட் டவுனை முற்றிலுமாக இன்றைக்கு பேரிக்க தடைகளை ஏற்படுத்தி, முள்வேலிகளை ஏற்படுத்தி ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ஏதோ தீவிரவாதம் நடப்பது போலவும், துப்பாக்கி சூடு நடப்பது போலவும், வெடிகுண்டுகளை வைத்துக் கொண்டு இங்கே போராடுவது போலவும் மிக கொடூரமான ஒரு நிலையை இங்கே உருவாக்கியிருக்கிறார்கள். எனவே அவர்கள் உடனடியாக 3 நாள் ஜனநாயக முறையில் போராட்டத்தை நடத்தி அந்த போராட்டத்தில் எங்களுடைய தலைவர் நெல்சி தமிழர் திருமாவளவன் அவர்களும் இந்த பேடியை அங்கே இருக்கிற மோடியை கண்டித்து கண்டன குரல் எழுப்பினார்கள். எனவே மீண்டும் அனைத்துக் கட்சி தலைவர்கள் வேண்டுகோளை ஏற்று போராட்டத்தை கைவிட்டு விட்டார்கள். போராட்டத்தை கைவிட்டு ஏறக்குறைய இன்றைக்கு 10 நாட்கள் நெருங்கிவிட்டது, 10 நாள் முடிந்துவிட்டது. ஆனால் இதுவரையில் இந்த தடுப்புகளை அகற்றாமல் கவர்னர் என்கிற ஒற்றை நபரை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக துணை ராணுவத்தை வைத்துக் கொண்டு இங்கே இருக்கக்கூடிய ஜனநாயக நடவடிக்கைகளை முடக்கிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் கூட இப்போது 2 நாளுக்கு முன்பு தலைமைச் செயலகம் சென்றோம், தடுத்து விட்டார்கள். இங்கு வரக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸுக்கு வந்தால் தடுக்கிறார்கள், டெலிபோன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தால் தடுக்கிறார்கள், ரோமன் ரோல் லைப்ரரிக்கு வந்தால் தடுக்கிறார்கள், இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரியை சந்திக்க போனாலும் தடுக்கிறார்கள், விசாரிக்கிறார்கள். நீங்கள் வேணுமானால் போய் லோக்கல் ஸ்டேஷனில் புகார் கொடுத்துக்கொள்ளுங்கள், எஸ்பியை பாருங்கள், இங்கே வரக்கூடாது என்கிறார்கள். இது ஜனநாயக நாடா, மக்களுக்கான ஆட்சியா, மக்களுக்கான நிர்வாகமா என்கிற மிகப்பெரிய கேள்வி நம் முன்னே எழுகிறது. இன்றைக்கு அந்த அடிப்படையில் ஒரு ஜனநாயக முறைப்படி
அமைச்சரை சந்தித்து வாழ்த்து கூற நாங்கள் வந்தோம். போராட்டத்தில் பங்கெடுக்க வரவில்லை, வாழ்த்து கூற வந்தோம். அவர் ஆளுநரை சந்திப்பதற்காக இங்கே வந்திருப்பதாக சொன்னார்கள். அவர் போராட்டத்தை சந்தித்து அவருக்கு வாழ்த்து சொல்ல வந்த எங்களை இன்றைக்கு இந்த துணை ராணுவத்தை வைத்துக் கொண்டு காவல்துறை அதிகாரிகள் எங்களை தடுக்கிறார்கள். எனவே இங்கு ஒன் பார்ட்டி போர் இருக்கிறது என்றால் அதை கையாளுகிற ஆளுமையும் சட்டமும் சட்ட வல்லுமையும் யாருக்கு இருக்கிறது என்றால் வருவாய்த்துறை அதிகாரிகள் தான் இருக்கிறது, காவல்துறை அதிகாரிகள் கிடையாது. வருவாய்த்துறை அதிகாரிகள் என்ன சொல்கிறார்களோ அதை நடைமுறைப்படுத்துவதுதான் காவல்துறை அதிகாரிகள் வேலை. ஆனால் இங்கே பார்த்தால் காவல்துறையுடைய அராஜகம் மிக உச்சத்தில் இருக்கிறது. வருவாய்த்துறையை பற்றி கவலைப்படவில்லை, கலெக்டர் பற்றி கவலைப்படவில்லை, மக்களை பற்றி கவலைப்படவில்லை, ஆட்சியாளர்களை பற்றி கவலைப்படவில்லை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை பற்றி கவலைப்படவில்லை. இன்றைக்கு போலீசுடைய அராஜகம் உச்சத்தில் இருக்கிறது. எனவே இந்த அராஜகத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை இன்றைக்கு இவர்களிடத்துல நம்முடைய தாசில்தாரிடத்திலே சொல்லியிருக்கிறோம். உடனடியாக அமைச்சரை சந்திப்பதற்கு எங்களுக்கு அனுமதி வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். அந்த அனுமதியை உடனடியாக இவர்கள் கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். கொடுத்தால் அமைச்சரை சந்தித்து வாழ்த்து விட்டு ஜனநாயக முறைப்படி போராட்டத்தை சந்திப்போம். இல்லை என்றால் இப்பொழுது மக்களை திரட்டி இன்று மாலையோ அல்லது நாளை காலையோ இன்று வருவாய்த்துறையுடைய தலைவராக இருக்கக்கூடிய மாவட்ட கலெக்டரை 144 தடையை திரும்ப பெற கோரி விடுதலை சிறுத்தை கட்சியினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி அவர்களை மத்திய அரசு உடனே திரும்பப் பெற வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து புதுச்சேரி மாநில ஆளும் கட்சியினர் கடந்த 8, 9, 10 ஆகிய தேதிகளில் தொடர் போராட்டத்தை முன்னெடுத்தனர். அதற்காக போடப்பட்ட 144 தடை உத்தரவு இதுநாள் வரையில் திரும்பப் பெறப்படவில்லை. இதனால் பொதுமக்கள் பெரும் கிண்ணலுக்கு உள்ளாகியுள்ளனர். குறிப்பாக மருத்துவமனை, தலைமை செயலகம், காவல்துறை தலைமையகம், அஞ்சல் துறை, தொலைத்தொடர்பு துறை, நூலகம் என்று மக்கள் அதிகம் பயன்படுத்தும் அலுவலகங்கள் அங்கே இருக்கிறது. ஆனால் ஆளுநரை பாதுகாக்கிறோம் என்ற பெயரில் ஒட்டுமொத்த புதுவை நகரத்தையே இன்றைக்கு மத்திய துணை இராணுவத்தினர் அவருடைய வளையத்திற்கு உட்படுத்தி மக்களை அச்சுறுத்தி வருகின்றனர். எனவே இந்த தடையை உடனடியாக திரும்பப் பெற்று மாநிலத்தில் இயல்பு நிலையை உருவாக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து இன்று மாவட்ட ஆட்சியரை சந்திப்பதற்கு வந்தோம். மாவட்ட ஆட்சியர் எங்கே வருகை தராததால் அவர் வரும் வரையில் வந்து தடையை நீக்கியே உத்தரவாதத்தை வழங்காத வரையில் இங்கு இருந்து விடைபெறுவது என்கிற அளவில் திடீரென இந்த முற்றுகை போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டத்தில் மாநில நிர்வாகிகள், இன்பத்தமிழன், தமிழன், ஆற்றலரசு, தமிழன் நிர்வாகிகளும் அவர்களோடு 50 மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகளும் பங்கேற்று முற்றுகையை நடத்தி கொண்டிருக்கின்றனர். புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள பிரவிடன்ஸ் வணிக வளாகத்தில் கைராசியான நிறுவனமான சிவ வள்ளி விலாசின் புதிய ஷோரூம் திறப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரியில் கைராசியான தங்க நகை நிறுவனமான சிவ வள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸ் கடலூர், விழுப்புரம், காரைக்கால் உள்ளிட்ட இடங்களில் கிளைகள் அமைக்கப்பட்டுள்ளது. சிவ வள்ளி விலாசின் தரமான தங்க நகைகள் வாடிக்கையாளர்களின் மத்தியில் மிகவும் பிரபலமான ஒன்று. மிகவும் நேர்த்தியான வேலைப்பாடுகள், தரமான நகைகள், குறைந்த செய்தாரம் மற்றும் செய்குலிக் என நன்மதிப்பு பெற்ற சிவ வள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸின் நகைகளுக்கு நல்ல வரவேற்பும் உண்டு. அந்த வகையில் புதுச்சேரி கடலூர் சாலையில் அமைந்துள்ள முக்கிய வணிக வளாகமான பிராவிடன்சி மாலில் சிவவள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸின் புதிய ஷோரூம் திறப்பு விழா கோலாகலமாக நடைபெற்றது. இந்த விழாவில் பிரவிடன்சி மாலின் உரிமையாளர் பிரேம் ராஜா கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். மேலும் சிவவள்ளி விலாஸின் நிர்வாக இயக்குனர் சிவசங்கரன், குமார் சிவசங்கரன், தட்சிணாமூர்த்தி, சபரிஷ், தேவி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர். இந்த மினி ஷோரூமில் வெள்ளி ஆபரணங்கள், பரிசு பொருட்கள் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. சிவ வள்ளி விலாசின் பிரசித்தி பெற்ற தங்க நகை சேமிப்பு திட்டமும் இந்த மினி ஷோரூமில் துவங்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. Thank you.
இன்றைய முக்கிய செய்திகள். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.